கர்த்தர்மற்றதுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்காட்லாந்து தேசத்திலே ஒரு பெண்மணி தன்னுடைய மூன்று மகன்களில் ஒரு மகனை சுவிசேஷ பணிக்காக மிஷனரியாக அனுப்பினார். அவன் தூர தேசத்துக்கு சென்று அங்குள்ள பாஷைகளை கற்று அந்த மக்களோடு உறவாடி கர்த்தரே வசனத்தை சொல்லுகின்ற அந்த நல்ல பணியிலே ஈடுபட்டிருந்தான். அந்த பணித்தளத்தை ஆதிவாசிகள் சிலர் சூழ்ந்து கொண்டு தாக்கிய போது அவன் தனது 25வது வயதிலே அவர்களாலே கொல்லப்பட்டு போனான். ஒரு சமயத்தில் மிஷனரிகளுக்கு ஆதரவு கொடுக்கும் குடும்பங்களின் கூடுகை ஒன்று நடைபெற்றது. பல தேசங்களிலும் நடக்கும் மிஷனரி பணிகளை தாங்குகின்றவர்கள், கொடுக்கின்றவர்கள், அப்படிப்பட்ட குடும்பங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கும்படிக்கு அந்த ஜப கொடுக்கை நடைபெற்றது. பல தேசங்களிலும் இருந்து ஊழியர்கள் தங்கள் சாட்சிகளை சொல்வார்கள் என்பதால் மிகவும் அதிகமான கூட்டம் காணப்பட்டது. அந்த கூடத்தில் வாயு காவலாளன் ஒவ்வொருவரையாக பரிசோதித்து நீங்கள் எந்த மிஷனரி ஸ்தாபனத்திற்கு எவ்வளவு கொடுக்கின்றீர்கள் என்று சொல்லி விசாரித்து அப்படிப்பட்டவர்களை உள்ளே அனுப்பி கொண்டிருந்தான். அப்பொழுது இந்த அம்மா வந்தார்கள். நீங்கள் எந்த மிஷனரி ஸ்தாபனத்திற்கு எவ்வளவு கொடுக்கின்றீர்கள் என்று சொல்லி கேட்டான். இப்பொழுது நான் எந்த ஸ்தாபனத்திற்கும் காணிக்கை கொடுப்பதில்லை என்றாள். அப்படியானால் உங்களை உள்ளே அனுமதிக்க முடியாது என்று சொன்னான். இப்பொழுது நான் ஒன்றும் கொடுக்காவிட்டாலும் எனது மகனை இந்த ஊழியர் நிறுவனத்திற்கு கொடுத்தேன். 5 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவன் இரத்த சாட்சியாக மறித்து போனான் என்று சொல்லி சொன்னாள். உடனே அந்த காவல் காக்கிறவர், அப்படியா, அப்படியானால் நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி அவளை உள்ளே அழைத்து சென்று முதன்மையான ஆசனத்திலே உட்கார வைத்தான். ஆன் கர்த்தருக்கென்று எதை கொடுத்தீர்கள்? என்னுடைய மகன் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தான். நான் என் மகனை இந்த ஊழியத்துக்கு கொடுத்தேன். இதுதான் அவளுக்கு மதிப்பளிப்பதாக இருந்தது. ஆம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி நம் மீது அன்பு கூர்ந்தார். சுவிசேஷ பணிகளுக்காகவும் பணித்தளங்களை பாதுகாக்கவும் அநேகமாயிரம் பேர் கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த இரத்த சாட்சிகள் காலப்போக்கிலே மறக்கப்பட்டு போனாலும் கர்த்தருடைய புஸ்தகத்திலே அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களை அனுப்பினவர்களுக்கும் அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களுக்கும் கூட கர்த்தருடைய தேசத்திலே பெரிய பங்கிருக்கிறது. ரோமர் 14:3-5 உள்ள வசனங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, பிரஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி எதிர் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். ஆம், ஆதி திருச்சபையை வீடுகளிலே கூடி ஆராதித்தது. அது எப்படிப்பட்டவர்களின் வீடுகள்! தங்களையே ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜீவனையும் பாராமல் அப்போஸ்தலரின் ஊழியத்தை தாங்குகிறவர்கள். ஆம், அப்படிப்பட்டவர்கள் கர்த்தரை சமூகத்திலே எப்பொழுதும் நினைவு கூறப்படுகிறவர்கள். அவர்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். ஆம், சுவிசேஷ ஊழியத்திலே நமக்கென்று ஒரு பங்கிருக்கிறதா? நாம் என்ன கொடுத்தோம்? நாம் யோசித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே இந்த நாளின் சிந்தனைகளை நமக்கு ஆசீர்வித்து தருவாராக. ஆமேன்.